தமிழர்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வந்த தமிழ்நாட்டினுடைய அயலகத்துறை ஆணையர் ஜெசிந்தா ஐஏஎஸ் நம்மிடையே இருக்கிறார். இஸ்ரேலில் சிக்கியிருந்த தமிழர்களை மீட்பது என்ன மாதிரியான ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருந்தது மேடம்? இந்த முறை வந்துட்டு நம்மளுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க வந்துட்டு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து ஹெல்ப்லைன் நம்பர் நாங்கள் இஷ்யூ பண்ண உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட பேசினாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அங்கே உள்ள இஸ்ரேலில் உள்ள அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேசியிருந்தோம். அந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டீஸில் அவங்களுக்குரிய என்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்த இடத்துல இருக்காங்க, அந்த தகவல்களெல்லாம் சேகரித்து ஒன்றிய அரசுட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் நம்மளுடைய இஸ்ரேலில் இருக்கிற இந்திய தூதரகமும் நம்ம தொடர்பில் இருந்தோம். அவங்கள்ட்ட எல்லா தகவல்களையும் நம்ம பகிர்ந்துட்டு அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சிருந்தோம். இப்போ அந்த ஆப்ரேஷன் அஜய் மூலமாக முதல் விமானம் வந்ததில் நம்மளுடைய தமிழர்கள் வந்துட்டு 21 பேர் அதில் வந்திருக்காங்க. 114 பேர் நம்மள்கிட்ட தொடர்பில் இருந்தாங்க. 21 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. இஸ்ரேலில் சிக்கியிருந்த தமிழர்களுக்கு எதிலும் பாதிப்புகள் இருந்ததா அவங்ககிட்ட தெரிவிச்சிருந்தாங்களா? இதுவரைக்கும் அதாவது அவங்களோட சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்த மாதிரி எந்த தகவல்களும் எங்களுக்கு வரலை. எங்கள் நாங்கள் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிற நேரம் அவங்க எல்லோரும் அந்த பாம்பு ஷெல்டர்ஸ் அந்த மாதிரி இடத்துல தங்கியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த பிணை கைதிகளாக கூட்டிகிட்டு போகிறதை பற்றி அவங்களுக்கு ஒரு பயம் ரொம்ப இருந்தது. அவங்க அதுக்குள்ளார எதுவும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறனால அது குறிப்பாக பெண்கள் மத்தியில் அந்த ஒரு பயம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ அதனால தான் நிறைய பேர் உடனடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இஸ்ரேல் காசாவில் தொடர்ந்து 7வது நாளாக போர் ரொம்ப விக்ரஸாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் மேலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உடனடியாக தாய்நாடு திரும்புவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ நம்மக்கிட்ட கிடைத்த அனைத்து தகவல்களும் வந்து ஒன்றிய அரசுகிட்ட நம்ம தகவல்களை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ராத்திரியும் வந்து ஒரு விமானம் புறப்பட்டு வருது. அதில் உள்ள தமிழர்களையும் நம்ம வந்து இங்கே தமிழ்நாடு வரைக்கும் கூறிய எல்லா பயண செலவுகளும் தமிழ்நாடு அரசு ஏற்று எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ இதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். நாங்கள் எல்லார்ட்டையும் தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை உடனடியாக தேவைகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். தற்போதைய சூழ்நிலையில் வந்துட்டு இந்த செயலில் எல்லாமே எல்லாரையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்ம. 21 தமிழர்கள் தாய்நாடு திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலில் சிக்கியிருக்கக்கூடிய மீதமுள்ள தமிழர்களை விரைந்து தாய்நாடு அழைத்து வருவதற்கான முழு மூச்சிலான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக அயலகத்துறையினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய ஜெசிந்தா தாஸ் ஐஏஎஸ் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சரணுடன் சிவா, சென்னை.